ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 1/3/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி. காலை 8:24 பின்பு சப்தமி. நட்சத்திரம் பரணி. அதிகாலை 4:13 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகுகாலம் மாலை 4:30 to 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. கிருத்திகை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே சினிமா துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி, சாதாரண உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் விலகி பிரபல்யம் என்ற ஒரு அமைப்பு உருவாகக்கூடிய யோகமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு மனம் குதூகலம் அடையக்கூடிய, குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் டி கே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு புது திருப்பங்கள் அல்லது பெரும் பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. சிறப்புகள் மிகுந்த இன்றைய நாளில் குருவி கூட்டை கலைக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் LW. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய, மன ஒற்றுமை கிடைக்கக்கூடிய, புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய, புதிய சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய, பெரிய லாபங்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அரங்கேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நாட்டு சர்க்கரை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சாமி. அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் டி கே. கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். எதிர்பாராத ஏற்றங்களும் எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும். புதிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அண்டங்காக்கைக்கு அன்னம் வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப்யூ. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் யோகங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். பெண்கள் மூலமாக அல்லது பெண்களுடைய ஆலோசனை மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். தாம்பத்திய சம்பந்தப்பட்ட அதாவது திருமணமான தம்பதிகளுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திரப்பேறு உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஓம் ஆனந்த ரூபாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராய. அதிஷ்ட அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப்யூ. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கமும் உறுதியும் தென்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. சுகஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். அதே சமயம் தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுத் தொழிலில் உள்ளவங்க மாற்றுத் தொழிலுக்கான முயற்சிகளை கையாளக்கூடிய சூழல் உருவாகும். ஒரு சில பேர் அந்த கூட்டுத் தொழிலிலிருந்து தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான சூழல்களும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத விட கலை சார்ந்த தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த நாளில் அதிர்ஷ்ட மச்சங்களை அந்திப்பொழுதில் பார்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்கம். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் IS.
துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எடுத்ததெல்லாம், அதாவது எடுத்த காரியத்தில் ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும். திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திரும்பிய பக்கமெல்லாம் அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய, வெற்றிகளை சந்திக்கக்கூடிய, ஓரளவு ஆதாயங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அன்பு பேச்சையும் ஆறுதல் வார்த்தையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகராஜ சுவாமி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் EQ. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குதூகலமான நாளாக இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயம் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். வீடு சம்பந்தப்பட்ட கடன் தொழிலில் உள்ளவர்கள் அந்த கடன் தொழிலிருந்து மீண்டு வரக்கூடிய சகாயமான, சந்தோஷமான, வருமானமான சூழ்நிலை இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு பன்னீர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாடு தெய்வம் சந்திர சூடேஸ்வரர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் DK. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நாளாகவும், புதிய சிந்தனைகள் உதயமாகக்கூடிய நாளாகவும், உங்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு சாதகமான சூழல் உருவாகக்கூடிய நாளாகவும், நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் விநாயக ரகவல் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சிநாத சுவாமி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் KR. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பு ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். எதிரிகள் மூலமாக, அதாவது சிறப்புகளும் பொறுப்புகளும் கிடைக்குது அப்படிங்கிறத விட, தேவையில்லாத எதிர்ப்புகள் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய சூழல்களும் உருவாகும். மாமன், மச்சான், மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அன்னப்பறவைக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகுமலை ஆண்டவன். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GM. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தாய்ப்பான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். அதாவது நீண்ட நாளாக முன்னேற்றங்களை எதிர்பார்த்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நல் முன்னேற்றம் அமையும். சொந்த தொழில் ஆரம்பிக்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? உத்தியோகம் போயிட்டு இருந்தால் கூட நாமளும் சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் உள்ளவர்களுக்கு அந்த சொந்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். பாதையோரம் கீரை விற்கிறவங்க கூட பண வரவுகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பக்தி இசையில் பாடல் கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 7, மலையாண்டவர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிஷ்ட எழுத்துக்கள் NF. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்புகளை சந்திக்க முடியும். படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது பெண்களுக்கு அக்கறை அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனை மூலமாக பெரிய பெரிய மதிப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஓம் விருஷத்வஜாய வித்மகே என உச்சரிப்பு நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிதுர் தேவதை. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் ZN. இன்றைய ஆன்மீக தகவலில் மகர ராசியை சேர்ந்தவங்க பண்ண வேண்டிய தானம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே மகரத்திற்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய பழமொழிகளுக்கு உட்பட்ட மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எண்ணெய் தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே எண்ணெய் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத விட ஆன்மீக சன்னதிக்கு எண்ணெய் வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி எண்ணெய் வாங்கி தர்றது, எந்த எண்ணெய் வாங்கி தரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் வாங்கி தருவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நல்லெண்ணெய் வாங்கி தருவது சிறப்பு அப்படிங்கிறத விட நல்லெண்ணெய் வாங்கி தரும்பொழுது நல்ல எண்ணத்தோடு வாங்கி தருவதும் அதை விட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி சுவாமிக்கு தேவையான தீபாயில் 5 எண்ணெய் கலந்து விற்கக்கூடிய அந்த ஆயிலை கூட நீங்கள் வந்து வாங்கி தரலாம். அதே சமயம் நெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இறைவன் சன்னதிக்கு வாங்கி தரலாம். இறைவன் சன்னதியில் நந்தாதீபத்துக்கு, அதாவது உங்களுடைய குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய குலதெய்வத்து கோயிலில் விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட, குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய நந்தாதீபத்துக்கு வந்து குறையாமல் எண்ணெய் வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
கோயிலுக்கு, அதாவது தெய்வ சன்னதிக்கு அல்லது குலதெய்வ கோயில்னு சொல்லக்கூடிய வம்சாவளி தெய்வத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் விளக்கேற்றுறோம் அப்படிங்கிறத விட மாதம் முழுவதும் விளக்கேற்றக்கூடிய அமைப்புக்கு எண்ணெய் வாங்கி, அதாவது எண்ணெய் இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த காட்டு பயிலுக்கக்கூடிய சன்னதிகளுக்கோ தெய்வ சன்னதிக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வ சன்னதிக்கோ, ஒரு சில குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா கேப்பாரட்டுன்றது இருக்க மாதிரி இருந்துட்டுருக்கும், அந்த மாதிரி தெய்வத்துக்கு வந்து அந்த மாதிரி தெய்வ சன்னதிக்கு வந்து கண்டிப்பாக தினமும் விளக்கேற்றக்கூடிய அளவுக்கு எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. அந்த அளவுக்கு வாங்கி தர முடியாவிட்டால் கூட அந்த நந்தா தெய்வம் இருக்கு இல்லையா, நந்தா தெய்வத்துக்கு மட்டும் அந்த நந்தா தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி நந்தா தெய்வத்துக்கு வாரம் முழுவதும், வருடம் முழுவதும், மாதம் முழுவதும் வாங்கி தர முடியாவிட்டால் கூட மாதத்தில் முக்கியமான திதி வரக்கூடிய நாட்களில் நந்தா தெய்வத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணுங்கிற விஷயத்தை ஒரு கடமையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் உணர முடியும். காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.